நமஸ்கார், நான் உங்கள் ஏஎம்இ சோலோ மேன். ஸோ வாங்க கிட்ட வந்து பேசலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் மைக் கிடையாது, நம்ம ஃபோன் மைக்கில் தான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாள் வீடியோ போட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவும் போடல. அதனால் உண்மைதான். எதுக்காக அப்படின்னு கேட்டினா, அந்த ஷார்ட்ஸில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள், அதாவது ஒரு புதன்கிழமையே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி எத்தனாவது நாள் அப்படின்றது தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஓகேவா, நான் எப்படின்னா அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வேறு வீடியோ போடணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளில் இருந்துட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சே ஆகணும். ஸோ அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தா அப்புறம் என்ன தான் நினைப்பாங்க, நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றாமே போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான்டா வாங்கி ஓப்பன் பண்ணால் வீடியோ, இல்லைனா கிடையவே கிடையாது, வீடியோ போடக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கியாச்சு. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையானது, அதுவும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தது, ப்ரோ இதை மாற்றுங்க ப்ரோ, நீ கண்டிப்பாக மேலே வந்துடும், இதை மாற்று ப்ரோ, நீ கண்டிப்பாக மேலே வந்துடுவ அப்படின்னு சொன்னவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் நல்லா தானே பண்ணுற, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்று, நீ கண்டிப்பாக மேலே வருவ அப்படின்னு சொன்னவங்க. ஸோ ரொம்ப எல்லாருக்கும் சேர்த்து, அது மட்டும் என்னுடைய சேனலுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். வெல்கம் டு அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் தாங்க. ஸோ என்னடா ப்ராடக்ட், ஒரு பேக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் தான், இது ஒரு பாக்ஸில் தான் இருந்தது, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷிஃப்ட் பண்ணி இந்த பேக்கு மாற்றிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் எல்லாம் எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா திங்ஸுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்தா ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஆனால் 2023 நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் கைஸ். வாங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க கைஸ். ஓபன் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் அதை பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு வைங்களேன், அந்த ப்ராடக்ட் நனைஞ்சிச்சுன்னா நனையாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டுக்குள்ளே தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் என்னடா சர்ப்ரைஸு, இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. கெனான், ஓகேவா. ஸோ ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா அது கைத்தில் மாட்டிருக்காங்க, ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அன்பாக்சிங் பண்ணுறேன், அது என்னோடய யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷேட் விஷயம் இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். சார்ஜர் ஒயர் என்னடா இது மாதிரி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸில் தான் வாங்கிட்டு வந்தேன், சென்னையில் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தது. பாக்ஸில் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, நம்ம எதுக்கு பாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்க, அது பாக்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஓகேவா. சார்ஜர் ஒயர், பேட்ரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இதெல்லாம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்காங்க. ஸோ பேட்ரி சார்ஜர், அப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த லென்ஸுங்க, ஓகேவா. 18-55 mm லென்ஸு. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ லென்ஸ் இது. நெக்ஸ்ட்டு மெயினான ஒரு விஷயங்க, ஸோ கேமரா. ரொம்ப நாள் ட்ரீமு கையில் வச்சிட்ருக்கிறது நிஜமா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கையில் எடுப்பேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ கெனான் 200D மார்க் 2ங்க. ஸோ இப்போ இருக்கிற வருஷனுடைய அப்டேட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் விஷயம் சொன்னேன்ல, அதையும் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ கேமரா கையில் பிடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் ஃபீல் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதுவரையும் எந்த ஒரு இதில் ஃபோட்டோகிராஃபி எதுவுமே பண்ணவே இல்லை, ஃபஸ்ட் டைம் பேசிக் கூட தெரியாதவன் கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ இது என் கையில் மாட்டிக்கிட்டு என்ன மாதிரி அவஸ்தைப்பட போகுது அப்படின்றது தெரியல, பார்க்கலாம், ஓகேவா. இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது, ஃப்ளிப்ளாக்ஸ் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஏன்னா இது தெரிஞ்சது நான் சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாகவும் இருக்கும் இல்லை ரைட்டாகவும் இருக்கும். ஸோ இவனுக்கு எதுவுமே தெரியாது என்னடா ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோணும், சொல்லாதீங்க, ஓகேவா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும், ஏன்னா பேசிக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுன்னு வேறு வழி இல்லை. நமக்கு கேமராலாம் இது தொட்டது கூட கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இந்த கேமராவெலாம்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நேற்று வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் சார். ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ வரும். எம்எம் லென்ஸு இது எல்லாத்தையும் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ அவனுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பேன் இந்த கேனான் வச்சு. எல்லாருமே பெஸ்ட்டாக சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனான் 200D Mark II மட்டும்தான். எல்லா யூடியூப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இது வாங்குறது தான், இதாவது இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஓகேவா. இதோடைய சிறப்பு அம்சங்கள் இதில் என்ன மைனஸ் ப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு பிறப்ப போட போகிற வீடியோஸ் நிறைய இருக்குது. இது கூட என்னென்ன தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18-50mm லென்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு நானே தான் வாங்கினது, அதுக்கப்புறம் பேட்ரி ஒன்று தந்தாங்க, பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜ் கேஸ் தந்தாங்க, அப்புறம் அந்த சார்ஜ் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் தரலீங்க ஓகேவா. இந்த ஒரு ஃப்ளாக் அவ்வளோதான், வேறு எதுவுமே தரவே இல்லை. அது மட்டும் தான் கேமரா கூட வந்தது. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது என்னென்ன நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேகு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 வந்துச்சு. அப்புறம் 32GB SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 600 சம்திங் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1400 நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது. இந்த கேமரா கூட வந்ததுன்னா இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா. இந்த கேமரா வாங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கிறது. என்ன கதை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். ஆனால் நான் பெஸ்ட்டாக கொடுக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா குவாலிட்டி மட்டும் தான் பெஸ்ட்டாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாமே தந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருக்குமே கிளியரன்ஸாக காட்ட முடியல, அதனாலே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியரன்ஸாக காட்டினா தானே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் தரல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட், இதோடைய பட்ஜெட் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக அந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் நினைக்கிறேன். எப்படி எடுத்தோம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த கேமரா நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்தோம். சென்னை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு இருக்குல்ல, ஸோ மவுண்ட் ரோடு பக்கத்தில், அதாவது மவுண்ட் ரோடு பக்கத்தில் ஏதோ வசரோடு சொன்னாங்க. மவுண்ட் ரோடுனாலே நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க தெரியும் ஓகேவா. மவுண்ட் ரோடில் தான், மவுண்ட் ரோடில் இருக்கிற கேமரா கடையில் ஒரு இடத்தோம் ஓகேவா. ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கடை தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலைல ஒரு 9 வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம். அங்கே போயிட்டு நான் இஎம்ஐயில் எடுக்கலாம் தான் நினச்சேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனேன். பட் நம்ம அங்கே போயிட்டு நடந்தது என்னென்னா, ஸோ அங்கே போனவொடனே 21 ஆகுது, உனக்கு 24 இருந்தால் தான் பஜாஜில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கும் தெரியும், பட் இருந்தாலும் போகலாமே, நேரில் வாங்கினா கம்மியாக எதுவும் ப்ரூஃப்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, பஜாஜில் அவங்களே ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க அப்படின்றதுக்காக போனேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதே வேறு. அப்புறம் நிறைய பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஓம் ப்ரூஃபில் வாங்கிக்கோடா ஓம் ப்ரூஃபில் வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன். பட் நிறைய பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் லோனு கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேருந்து நமக்கு வரமாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யார்கிட்டே கேட்டார், எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டார், எல்லார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு. ஸோ அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சென்னையில் இருக்கார், போலீஸாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தான் நம்ம நெட் கேஷில் எடுத்திருக்கோம். ஸோ 30,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கடன் பாக்கி இருக்குது. 35,000 வந்து பார்த்தீங்கன்னா கடனாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடிச்சிடுவோம் கூடிய சீக்கிரத்தில் ஓகேவா. கடன் வாங்கி இந்த கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கன்ஃபார்ம்டு. அதே டைமில் பெஸ்ட் கண்டென்ட்டாக தர முடியுமே தெரியுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்டென்ட்டாக தரேன் ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற பேச்சு எதுவுமே காதில் போட்டுக்காமல் யூடியூப் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டேன். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லாயிருக்காது ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 58 அந்த மாதிரி 59 வரை வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரேட் சொன்னாங்க. ஸோ இஎம்ஐயில் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷாக எடுத்ததுனால நமக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இதோடைய ஃபுல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து
58 ரூபா கிட்ட வந்து வந்துருச்சு ஓகேவா, 58-60 கிட்ட வந்துச்சு ஓகேவா, 60 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பேக் எஸ்டி கார்டு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வந்துச்சு ஓகேவா. ஸோ 60 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வந்து பார்த்தீங்கன்னா 61400 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பேக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டோட வாங்கியாச்சு ஓகேவா அப்படின்னு தெரியல. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 35,000 வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்குது. ஸோ அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கடனை எப்போ யார் அடைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அடைக்க போகிறீங்க. என்னடா நான் அடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தான். ஸோ யூடியூப் சேனல் வந்து நமக்கு இன்கம் வந்தால் தான், வேறு எதுவுமே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதுலேருந்து எப்படியாவது நம்ம எடுத்தால் தான் உண்டு. ஸோ என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எவ்வளோ முக்கிய போட்டாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை பார்க்க பிடிக்கலனா கூட மியூட் பண்ணி வச்சுட்டு செல்ல ஓரமாக போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓட விடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ கஷ்டப்பட்டதுக்காக நான் வந்து கெஞ்சினா அப்படின்றதுலாம் இல்லை ஓகேவா. ஸோ என்னால் முடிஞ்சால் ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துட்ருக்கேன், சும்மா கெஞ்சிட்ருக்கல. ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ எல்லாம் அப்படின்னு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோ நம்ம இப்படி தான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். அதாவது ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்காங்கல்ல, பிகினர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த சேனலில் யார் யாரெல்லாம் பிளாக் ஷீப் அந்த மாதிரி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஃபுட் விளாக் ஒருத்தர், அப்புறம் காமெடி, ஃபன்னு, ப்ராங்க்கு, அந்த மாதிரியான ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சேனலில் பண்ண போகிறோம் காய்ஸ் ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரியே கண்டாவே தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். எல்லாத்துக்கும் எனக்கு எடுக்குமான்னு தெரியல ஓகேவா. ஏன்னா நான் ப்ராங்க் பண்ணுறதுலையும் சரி, விளாக் பண்ணுறதுலையும் சரி, வேறு எதுனா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதா இருந்தாலும் சரி எடுக்கமா அப்படின்றது தெரியல. ஏகப்பட்ட ஃபுட் ரிவ்யூவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளாகு, ப்ராங்க் சேனல், அப்புறம் காமெடி, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு கேமரா அப்டேட்டுக்கு அப்புறமா ஸோ முடிஞ்ச வரையும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஏஎம்இ சோலோமேன் அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஓகேவா எல்லாமே ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரையும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் சொல்லுங்கள், தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீடியோவை நினச்சி, உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவோட இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க காய்ஸ்.